ஹலோ பீப்புள், வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷன் 2 போன கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரே அட்டெம்ப்டில் நான் டிவிஷன் 2 ரீச் ஆகிட்டேன். ஸோ டிவிஷன் 1 வந்து நாளைக்கு லைவில் வந்து நான் ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ டிவிஷன் 2ல யார் எனக்கு கடைசி மேட்ச்சில் மேட்ச் மேக்கிங்னா ஒரு டிவிஷன் 3 பிளேயரோட தான் மேட்ச் மேக்கிங் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் டஃப்பான பிளேயர் தான், விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா 4-2-1-3. திஸ் இஸ் த யூனிக் ஃபார்மேஷன். ஸோ இதைக்கு நான் நாளைக்கு லைவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது எந்த டீமோட ஃபார்மேஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரே அட்டெம்ப்டில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் 2 ரீச் பண்ணிட்டேன். பட் ஆனால் 10 மேட்சும் ஆடினேன், அது என்னோடய கொஞ்சம் மெத்தனத்தினால. ஸோ பட் வந்து ஆனால் நான் ரீச் பண்ணிட்டேன். என்னோடய பிளேயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்காங்க. ஆப்போனன்ட் வந்து என்ன ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா 4-1-2-3, ஒரு அட்டாக்கிங் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிக்கிறாரு, ஒரு டஃப்பான ஃபார்மேஷன். ஸோ அவரோட தான் நம்ம வந்து மேட்ச் மேக்கிங் ஆகிருக்கோம். ஸோ வாங்க மேட்ச்க்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. அந்தோட சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பக்கத்தில் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 சப்ஸ்கிரைபரோட 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் புதுசாக யாரும் நம்ம தமிழ் நண்பர்கள் அண்ட் தென் நம்மளோட ஃபுட்பால் வேறு நண்பர்கள் யாரும் பார்த்துட்டுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ மேட்ச்க்குள்ளே போகலாம். மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் தான் ஆடினேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச் தான், ட்ரா பண்ணாலும் முடிஞ்சு. ஸோ அட்டாக்கிங்கில் தான் ஆடணும்னு சொல்லிட்டு வேகமாக அட்டாக்கிங்கில் தான் ரொம்பவே ரஷ் பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபென்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் பார்த்தீங்களா. இது ஒரு நல்ல மேட்ச் அப்பு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அப்போ ஒரு கார்னர் கிக் கிடச்சிது. ஸோ ஒரு கார்னர் கிக்கில் சரியான கிட்டிங்க, அது கோலுன்னு நினச்சேங்க கிறிஸ்டியானோ பண்ண ஹிட்டு. பட் ஆனால் அந்த கோல் இல்லை, பார்த்தா அவுட் போஸ்ட்டில் அடிச்சிருக்கு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சுங்க. ஏன்னா கோல் வாங்கிட்டால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இருந்த வரைக்கும் அட்டம் எடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்ச கக்கிமையை வச்சு ஸோ ரைட்டில் ஒரு க்ராஸ் மேம் பண்ணேன். பட் ஆனால் ஹெட்டிங் ஆகுது ரொம்ப டூ ஹையாக போயிடுச்சு. ஸோ ஹெட்டிங் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹைலைட்ஸ் மட்டும் தான் உங்களுக்காக எடுத்துருக்கேன். ஸோ நல்ல ஒரு மேட்ச் அப்போ ஒரு நல்ல ஒரு கவுண்டர் அட்டாக் கிடச்சிது. ஒரு 40 அப்பில் மெஸ்ஸிக்கு ப்ரைம் மெஸ்ஸி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சூப்பராக உள்ள பிரிண்டர் பண்ணி கொண்டு வந்தார், ஒரு சூப்பரான கேர்ள் அடித்து ஃபர்ஸ்ட் கோலை பதிவு பண்ணிட்டார் நம்ம லியோனல் மெஸ்ஸி, த வேர்ல்ட் கப் வின்னர். ஸோ சூப்பரான ஒரு கவுண்டர் அட்டாக் கிடச்சது, குயிக் கவுண்டர் பண்ணி வேகமாக அடிச்சிட்டேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா அடுத்து எடுத்தோன்னே ஆப்போனன்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணி எனக்கு பால் கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த கவுண்டர் அட்டாக் யூஸ் பண்ணு சொல்லிட்டு மறுபடியும் மெஸ்ஸிக்கே வந்து த்ரூ சுருட்டி மறுபடியும் மெஸ்ஸியை வச்சு பெனிட்ரேட் பண்ணி உள்ள இன்ஃபார்மில் ஒன்றில் கொண்டாந்துட்டேன் மறுபடியும் ஒரு கேர்ள் எடுத்தேன், அது போஸ்ட்டில் போட்டு அகெயின் செகண்ட் கோல் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா நான் 2 கோல் ஸ்கோர் பண்ணி வேறு மாதிரி ஒரு லீடு என்னோடய டீமுக்கு நான் தக்க வச்சுக்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் 1 தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு 2 கேர்ள் அடித்து செமையாக ஃபினிஷ் பண்ணி 2 லீடு வச்சுட்டேன். ஸோ கேம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்க்கு அப்புறம் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா செட் ஆகிருக்கு, க்ராஸ் ஃபார்மிங் நல்லா வருது, க்ராசிங்கில் ஹெட்டிங் நல்லா போடுறாங்க, கேர்ள் நல்லா பழைய விட டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னும் விளாண்டு பார்க்க தான் தெரியும் கேம் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே கேம் ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஆப்போனன் கொஞ்சம் நல்லாவே டச்சஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நல்லா பாலை ஹோல்ட் பண்ணி ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன், கேர்ள் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி யூஸ் பண்ணிட்டு இருக்கார் ரைட் விங்கில். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு வந்து ரைட்டில் போட்டார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சும்மா தாங்க கேர்ள் எடுத்தார், கோல் ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி ரைட் ஆக்கெட் யூ கொடுத்துட்டாரு. பட் ஆனால் ஃப்ரீ மெஸ்ஸி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் ப்ரைம் மெஸ்ஸி. ஸோ ப்ரைம் மெஸ்ஸி கிட்ட தான் அந்த மோனுமெண்ட் செலிப்ரேஷன். ஸோ அந்த செலிப்ரேஷன் வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஸோ நான் இன்னொரு கோல் எடுத்தால் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நான் வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதனால் 3வது கோல் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி சான்ஸ் பண்ணி உள்ள அட்டாக்கிங்கில் நல்லா பென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் கம்மியாக தான் கிடச்சிது. செகண்ட் ஸ்டாப்லேயாவது கொஞ்சம் நிறையா க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பித்தேன். மறுபடியும் ஹக்கிமிக்கு போட்டேன். ஏன்னா ஹக்கிமி ஒரு நல்ல க்ராஸ் ஃபார்ம் இருங்க. என்னோடய ரிவ்யூடியில் பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட க்ராஸ் பார்த்தீங்கன்னா கீப்பர் பிளாக் பண்ணிட்டார். ஸோ சூப்பரான க்ராஸு அதையும் பிளாக் பண்ணிட்டார். ஸோ ஹக்கிமி நல்ல ஒரு ஆஸ்லரேஷன் உள்ள பிளேயருங்க. எனக்கு உண்மையிலே ரைட் பேக்கில் வந்துட்டு சூப்பரான கார்டு தான் இந்த வாரம் பிளேயர் ஆஃப் வீக்கில் கிடச்சிருக்கு. அக்கெயின் பார்த்தீங்கன்னா நல்ல க்ராஸ், அக்கெயின் கீப்பர் சேவுங்க. ஐயோ கிராஸ் ஃபார்ம் சூப்பராக பண்ணுறாரு, பட் ஆனால் கீப்பர் தடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் அட்டாக் கிடச்சிது, நெய்மார்க்கு ஈஸியாக ஒரு த்ரூ பாஸு, நெய்மார் கேர்ளு, அகெயின் கோலு, மோனுமெண்டல் நெய்மார். ஸோ 3 கோல்ஸ் அடிச்சதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் மைண்ட் வந்துருச்சு. ஸோ நான் எப்போவுமே நிறையா இதில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோஸில். ஸோ 3 கோல்ஸ் வந்து ரேங்க் புஷில் வந்து 3 கோல்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு சம் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும், நம்ம வின்னிங் ஆன கான்ஃபிடன்ட் வந்துடும். ஏன்னா 2 கோல்ஸ் அடித்தா கூட கம்பேக் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் 3 கோல்ஸ் அடிச்சிட்டா
நமக்கு ஒரு நல்ல ஒரு மென்டாலிட்டி கிடைக்குங்க, வின்னிங் மென்டாலிட்டி, நல்ல ஒரு வின்னிங் மென்டாலிட்டி கிடைக்கும். நான் சொல்கிற டிவிஷன் மேட்சஸில் அட்டம்ஸ் நீங்கள் நிறையா எடுக்கணுங்க. அட்டம்ஸ் நீங்கள் நிறைய எடுத்தால் மட்டும்தான் உங்களால் மேட்சஸ் வின் பண்ணுவீங்க. அட்டம்ஸ் நீங்கள் எடுக்கலைன்னா தோற்றுருவீங்க. ஸோ அட்டம்ஸ் மோராக ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் நிறையா வைங்க. கோல் அடிக்கலாம் பரவாயில்ல, ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் நிறைய கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா மேட்சஸும் ஈஸியாக வின் பண்ணலாம். ஒரு ஒரு மேட்சையும் கடைசி மேட்ச் அனுப்புவேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாகவே வின் பண்ணிட்டேன். ஸோ 1-3. ஸோ டிவிஷன் 2 குவாலிஃபை ஆனால் தான் இந்த செலிப்ரேஷன், என்னோடய பிளேயர்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு மாதிரி என்னோடய ஹக்கீமி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், ப்ரைம் மெஸ்ஸி, ப்ரைம் நேமர், ஸோ ரெண்டு பேரும் சூப்பராக கோல் அடித்து நான் வந்து டிவிஷன் 2 ஈஸியாக ரீச் ஆகிட்டேன். ஸோ மறக்காமல் நாளைக்கு லைவில் வந்து வந்துருங்க. டிவிஷன் 1 போகிறதுக்கு ஈஸியான டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ சி யூ சூன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க பீப்புள்ஸ். நாளைக்கு சந்திக்கலாம். ஸோ மறக்காமல் வந்துருங்க. நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 போல் மதியம் வருவேன். ஸோ சீ யூ சூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள்ஸ். பாய்.